सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणे नमोऽस्तु ते रमपार्वतीपते हर हर महादेव तन्नाडुडैय शिवमे पोट्रि एन्नाट्टवर्क्कुम् इरैवा पोट्रि वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா முருகா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த விஷயத்தில், வரக்கூடிய 24 வியாழக்கிழமை பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணம் தேவி மகாத்மீகம்னு சொல்லுவாள். 13 அசுரரை வதம் பண்ண அற்புதமான சரித்திரம் சப்தசதி அப்படின்னா 700 ஸ்லோகங்கள்னு சொல்லுவாள். ரொம்ப விசேஷகரமாக அம்பாளுடைய தசமகா வித்தை, வேண்டும் வரத்தை கொடுப்பாளாம் தாயை. அப்பேற்பட்ட அந்த தேவி பிரத்யங்கரா, சாமுண்டி, மூகாம்பிகை, புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, லக்ஷ்மி, கமலாத்மிகா, பல்வேறு நாமங்களை கொண்ட அந்த தேவி. அந்த தேவிக்கு நாம் பண்ணக்கூடிய பௌர்ணமி என்று, பௌர்ணமி அப்படின்றது நிறைவான ஒரு அற்புதமான நாள். எப்படி அபிராமி பட்டர் அந்த பௌர்ணமியை மையமாக வைத்து அந்த தேவியை தரிசனம் கண்டாலோ, அதே போன்ற இந்த துர்கா சப்தசதி பாராயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்ரீவித்யா மந்திரங்கள் அவ்வளோ விசேஷமான மந்திரம். அப்பேற்பட்ட அந்த மந்திரங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதில் ராஜமாதங்கி ஜபமும் பண்ணுறோம். அது தொழிலுக்காக, வேலைக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த ஜபம். இதில் நீங்கள் பங்கேற்கணும். சார், இதை நான் பார்க்க முடியுமா, நான் கலந்து கொள்ள முடியுமா, தாராளமாக கலந்துக்கலாங்க. அதில் உங்களுடைய பேர் பதிவு செய்கிறதுக்கு, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய குடும்பத்தாருடைய பேர் எல்லாமே பதிவு செஞ்சுக்கோங்க. அதில் நீங்களும் பங்கேற்கோங்க. 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை நீங்கள் தாராளமாக பதிவு செஞ்சு கொள்ளலாம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நேற்று நம்ம கேட்ட கேள்வி, ஹோரை என்றால் என்னன்னு சொன்னேன். ஹோரை என்பது சுப நேரம்னு அர்த்தம். நேரம் நம்ம இங்கிலீஷில் வந்து ஹார் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஹோரை, சுபமான நேரம். ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஹோரைன்னு சொல்லக்கூடியது இவ்வளோ சில மணி நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. நவகிரகங்களில் 7 கிரகங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ராகு கேதுவை தவிர. ராகு கேதுவுக்கு நம்ம வந்து ஹோரைகள் கிடையாது. சரி, அதை பற்றி நம்ம இன்னொரு ஆன்மீக கேள்விகளில் நம்ம கேட்க போகிறோம். ஆக ஹோரை என்பது நேரம், அந்த கிரகத்துக்குண்டான நேரம், அதுதான் ஹோரை. சரிங்களா. இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோரை எத்தனை நேரம், ஒரு கிரகத்துக்கு ஒரு ஹோரை எத்தனை நேரம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 21/6/2021 ஸ்ரீபலவ வருஷம், ஆணி மாதம், 7ஆம் திருநாள், திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. மதியம் 2:10 வரை பின்பு விசாகம். இன்றைய திதி ஏகாதசி. காலை 10:23 வரை பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி, அஸ்வினி, மீனம், மேஷம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்றைக்கி சர்வ ஏகாதசி. ஏகாதசி அன்னைக்கு மகாபிரிவா சொன்ன மாதிரி உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, நாராயண 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 நாமத்தை சொல்லிக்கிறது அவ்வளோ மகிமை அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஏகாதசியில் இருக்கக்கூடிய பெருமை. சரி, இன்றைய தினத்தில் சுபமுகூர்த்த நன்னாள், நல்ல நாளும் கூட. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, 12 ராசிக்கு உண்டான அற்புத பலாபலன்களை, பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்கள் உற்சாகமான நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. இது நடக்கலை, அது நடக்கலை, அப்படியாக்கும், இப்படியாக்கும், இதாக்கும், அதாக்கும், அந்த மாதிரி வருத்தப்பட்டிருந்தெல்லாம் ஒன்றும் வருத்தப்படுறேன். கனவுகள் பழிதமாகும், சுபசகுனங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான விஷயங்களில் யோசித்து பார்ப்பேன். சரி, இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருப்பேன், அதுக்கப்புறம் மாறிடும். பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு
வேலை வாய்ப்பு இடம் மாற்றும் பொழுது நல்லதுதான் ஆனால் இப்ப இருக்கறதை விட 10 மடங்கு இது நன்னா இருக்குமா இல்லையா பார்த்துட்டு மாற்றது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா நான் மாறிட்டேன் அந்த மாதிரி வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிஷ்டமான இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு மேஷ ராசி அன்பர்கள் ரிஷபராசினியர்களே வரவுகள் வந்து குவியக்கூடிய நாள் தொழில் ரீதியா இண்டஸ்ட்ரி வெச்சிருக்கோம் ஃபவுண்டரி வெச்சிருக்கோம் பெரிய கம்பெனி வெச்சிருக்கோம் இன்னைக்கு 100 பேர் 500 பேர் 1000 பேர் வேலை செய்றா சரி இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இதில இருந்து நான் வெளியில வந்துருவேன் தாராளமா வெளியில வருவேன் அதற்குண்டான கால கட்டம் வந்தாச்சு சில பயம் சில எமோஷனலா இருக்கக்கூடிய சில தாக்கங்கள் உங்களை தாக்குது மாறி வர முடியும் முன்னேற்ற முடியும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தடைகள் மாறும் முன்னேற்றங்கள் தேடி வரும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியது பெரிய பெரிய பொறுப்புகளை வைக்கிறவாளுக்கு சரியான களம் கிடைச்சு அதன் மூலமாக நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் 7 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமா சில விஷயத்தை நீங்க நிறைவேற்றிக் கொள்வீங்க அந்த காரியத்தை வெற்றி பெற்று விடுவீங்க நீங்க போக முடியல அந்த காரியத்தை அவங்களால கொரியர் ஆபீஸ் வச்சிருக்கோம் போஸ்ட் ஆபீஸ் வர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளில் இருக்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமாக மருத்துவம் சம்பந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கவங்க கிளினிக் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே வெற்றி உண்டுங்க நிறைய காரியங்கள் முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை யாரோ ஒருத்தர் வரா வீட்டுக்காவா வந்த உடனே கொஞ்ச நேரம் நன்னா இருக்கா சிரிச்சு பேசல் போனதுக்கப்புறம் சண்டை ஆடுறது ஏன் இப்படி பேசுனா அப்படி பேசுனா அதாக்கும் இதாக்கும் என்னடா இது நம்ம பேசுனது தவறா யதார்த்தமாக பேசுனது தவறா வேற ஒன்றும் இல்லை நம்ம நம்மளுடைய தன்மையை தாண்டி சிரிச்சு பேசிடுறோம் யதார்த்தமாக பேசுகிறோம் பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை அது தப்பாக போட்டுரும் அவங்க சொல்கிறது ஒரு வகையில் சரி ஒரு வகையில் நீங்கள் இயல்பாக இருக்கீங்க சரி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருஷ்டி இப்போ இந்த மாதிரி திருஷ்டிகள் நிறையா இருக்கும் அதிலேருந்து அதற்குண்டான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் மெக்கானிக்கல் ஷாப் வச்சு ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பெரிய பெரிய நிறுவனத்தில் டைரக்டராக சிஓவாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பறக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே கவனமாக ஒரு காரியத்தை எடுத்து போனோம் ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு செயலை செய்யும்போது நமக்கு பின்னாடி 4 பேர் நம்மளை பார்த்துட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தால் போதும் அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு சில காரியத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டேன்னா வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் தந்தை தாய் அவங்க சொல்லி கொடுத்த அறிவுரைகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வயதானவாளை கூட மாட இருந்து கவனித்து கொள்ள வேண்டும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பவர்களே யதார்த்தமான கவலைகள் ஒரு விஷயத்தில் அச்சம் பயம் இது நடந்துருமா நடக்காது அப்படியோ இப்படியோ இவா அப்படி பேசுகிறா அவள் அப்படி பேசுகிறா இந்த செய்தி வருது அந்த செய்தி வருது இப்படி நிறைய விஷயங்கள் மற்றவங்க சொல்கிறத அப்படியே எடுத்துக்காது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் அவேர்னஸை வச்சு யோசிச்சு பாருங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவத்துக்காக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா ஆடிட்டிங் வழக்கறிஞர்களுக்காக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க படிப்பு மேலும் 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 பருவம் நினச்சிட்டு வெற்றிகள் கூடி வருங்க வியாபாரம் முடக்கம் இதிலிருந்து நான் மாறுவேனா நான் முன்னேறுவேனா வேறு சிந்தனையை கொண்டு செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியாகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பர்களே பக்திமயமான நாள்
சில விஷயங்கள்லாம் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பேல் கற்றுப்பேல் பிடிச்சுப்பேல் இன்னும் நிறைய பழகணும். இந்த காலகட்டத்தை என்னையே நான் மேம்படுத்தி கொண்டேன்ற அமோகமான காலகட்டமாக உங்களுக்கு இருந்துருக்கு. வரம் கொடுத்த சில விஷயங்கள் உங்களுக்குன்னு டைம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இந்த ஸ்பேஸை பயன்படுத்தி வெற்றி கொள்ள முடியும், முன்னேறவும் முடியும். அதே சமயத்தில் பிரபல்யமாக இருந்துருக்கிறவாளுக்கு மேலும் சில விஷயங்கள்லாம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரான. ராமநாமத்தை சொல்லுங்க ரொம்ப விசேஷகரமான நாம். விருச்சிகராசி என்பர்களே, நன்மை பேக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தைகளை பார்த்தா குழந்தை மாதிரி மாறிவிடுவேன். பெரியவாட்ட பெரியவங்க மாதிரி அழகாக பேசுவோம். எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சர்க்கம்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அழகாக நீங்கள் மாறிப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய கடை தான். நன்னா பேசுகிற வரைக்கும் நான் பேசுவேன் சார், கோவம் மட்டும் படுத்தப்படாது என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டுருப்பீங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கும். யாருக்கும் பயப்பட வேண்டாம். இறைவன் தவிர தப்பு செஞ்சால் பயப்படணும். மடியில் கணம் இருந்தால் வெளியில் பயம்னும். தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். கஷ்டங்கள்லாம் வரும். தாண்டி வந்துள்ள இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மைங்க. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி அன்பர்களே, சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிப்பீங்க. நிறைய காரியங்களில் வெற்றி உண்டு. பெரிய தொழில் ஸ்தாபனங்கள் வச்சுட்டு இருக்கிறவா, சில நேரம் நெகட்டிவான விஷயங்கள் தயவு செய்து பேசாதீங்க. நெகட்டிவான இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுக்கோங்க. முடியல, தெரியல, இல்லை, அதாக்கும் இதாக்கும், அதை விட்டுருமா. பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. எத்தனையோ விஷயம் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு எடுத்து பாருங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, சின்ன 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 சிரமங்கள்லாம் மாறுங்க. முயற்சிகள் பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு. பெரிய கம்பெனியில் பெரிய பொறுப்புகள் இருக்கிறவா, அதில் இருக்கும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகாதீங்க. யார்கிட்ட சொல்கிறது, இறைவன்கிட்ட சொல்லுங்கள். எல்லாத்துலேயும் ஒரு மாறுதல். பொறுத்தோர் பூமியால் வரம. கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியது. இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தெய்வ அனுகிரகம் கூடி வரும். பூஜை, புனஸ்காரம், சகுனம், நிமித்தம் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக தோறி. இரும்பு சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, காலேஜில் லெக்சராக இருந்துருக்கவங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடிய. சில சமயம் பயம் இருக்கும், சுச்சோ எதா அடுத்துனான் வேண்டியதா, ஒன்றும் ஆகாதுங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய சில விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, யதார்த்த சிக்கல்கள். ஒரு விஷயத்தை பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கும். டக்குன்னு சொல்லிடப்படாது, டக்குன்னு பேசிடப்படாது. நீங்கள் நட்சத்திரம் சரியில்லையா, சரி அமைதி காப்போம், அமைதியாக இருப்போம், எல்லா காரியம் வெற்றியாகும் அப்படின்னு யோசிச்சுப்பார். எக்ஸிக்யூட் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. சில முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வச்சுக்காதீங்க, ஒரு நாள் கழிச்சு வச்சுக்கோங்க. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மீனராசிக்கு மற்ற காரியங்கள்லாம் பிரயோஜனமாக வரும். திடீர் பணவரவுகள் கூட உண்டு, ஆனாலும் கவனம் என்பது தேவை. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்வீர், நல்ல விஷயத்துக்காக பேசுவீர், அது மற்றவாளுக்கு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும். இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தேவி மூகாம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது ரொம்ப ரொம்ப உபயோக தரக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சில வாஸ்து ரீதியாக சில விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது இல்லையா, அதற்காக உங்களுக்கு சில பொருட்கள் பற்றி நான் சொல்ல போகிறேன். வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா, வாஸ்து நமக்கு வந்து இந்த ஜாதக ரீதியாக எனக்கு இந்த திசை இருக்கக்கூடாது, தெரியாமல் இந்த திசைக்கு நான் வீடுக்கு வந்துட்டேன், இப்போதைக்கு மாற்ற முடியாது, வீடு இடித்து கட்ட முடியாது,
நான் நிறைய செலவு பண்ண முடியாது. சிம்பிளிஃபை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாஸ்துலேயே வாஸ்து கண்ணாடின்னு ஒன்று இருக்கும். இந்த வாஸ்து கண்ணாடி ரொம்ப விசேஷகரமான கண்ணாடி, அதை வாங்கிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அந்த வாஸ்து கண்ணாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டு என்னுடைய வாசல் பகுதியில் வச்சுட்டேன்னா ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். இது வாஸ்து கண்ணாடி. சொல்ல வேலை வாசலில் வைக்க முடியாதுன்னா வீட்டை திறந்த உடனே நேராக பார்த்தா அந்த வாஸ்து கண்ணாடி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இது வாஸ்து ரீதியாக அது வாஸ்து கண்ணாடி. ரெண்டாவது பார்த்துட்டுனா வீட்டில் வந்து இந்த மூங்கில் நாள் ஆன பெல்லுன்னு சொல்லுவாங்க. மூங்கில் நாள் ஆன பெல்லுன்னா அந்த நாலஞ்சு குழல் கொண்ட அந்த பெல் இருக்கும். நீங்கள் அந்த காற்றுக்கு ஆடினா அது நல்ல சப்தங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். இது மூங்கில் நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். அது மட்டும் கிழக்க பார்த்த திசையில், அதாவது கிழக்கு பார்த்து இந்திர திக்குன்னு சொல்லுவாங்க, கிழக்கு பார்த்து மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன் கொடுக்கும். ஆனால் வீட்டில் வந்து குட் வைப்ரேஷன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி டெய்லி வாஸ்து தீபம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன், வாசப்படிக்கிட்ட வாஸ்து தீபத்துக்கு டெய்லி ஏற்றுனா வாஸ்து ரீதியான குறைபாடுகள் நிச்சயமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் வந்து உருளி, அந்த உருளியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த உருளி வந்து பிரம்மஸ்தானத்தில் வச்சுக்கிறது, இல்லைன்னா வீட்டை திறந்த உடனே அந்த உருளி வச்சுக்கிறது. அந்த உருளியில் வந்து புஷ்பம், அந்த புஷ்பம் வந்து மஞ்சள் கலர் புஷ்பமாக வைத்துக்கிறது, தாமரை வைத்துக்கிறது இன்னும் வீட்டில் வந்து ஒரு மன நிம்மதியை கொடுக்கும், மனக்குறைகள்லாம் போகக்கூடியதாக இருக்கும். கிறிஸ்டலில் வந்து ஸ்படிகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்படிகம் அந்த ரா ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்படிகத்திலேயே ரா ஸ்டோனாக இருக்கும். அதை வாங்கி நம்மளுடைய பூஜா ரூமில் ரெண்டு ஏலக்காய் பச்சைக்கல் போகிறோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பன்னீர் ஊற்றி வைக்கிறது இன்னும் ரொம்ப மகிமையை கொடுக்கும். அது வீட்டில் வந்து கன்னி மூலையில் வைக்கலாம், ஈசான மூலையில் வைக்கலாம், இன்னும் ரொம்ப வெற்றிகரமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அன்னபூர்ணேஸ்வரியை நம்மளுடைய கிச்சனில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி சுவாமி ரூமில் நம்ம நிறைஞ்சிருக்கக்கூடிய படங்களை வைத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைந்த நைவேத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வாஸ்து ரீதியாக இன்னும் குறைபாடுகள் நீங்கிறதுக்கு என் குருநாதர் வந்து ஒரு சமயம் சொல்லும்போது, ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது சொன்னார், ஒருத்தருக்கு வந்து சார் வீட்டில் வந்து ரொம்ப வாஸ்து குறைபாடு இருக்குது சார், வாஸ்து பிரச்சனைகள் நிறையா இருந்துருக்கு, நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அதாவது ரொம்ப வருத்தப்பட்டுருந்தார். அப்படி வருத்தப்படும் பொழுது நான் சொன்ன ஒரு விஷயம் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அந்த என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்திங்கன்னா அந்த வாயு மூளை சரியில்லை அப்படின்னு எல்லா வாஸ்து நிபுணரும் சொல்லியிருக்காங்க. வாயு மூளை அப்படிங்கிறது வடமேற்கு, இந்த வடமேற்கு மூலம் சரியில்லை உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி நிறையா வாஸ்து நிபுணர்கள் இந்த வீடை இடிக்கணும், இப்படி கட்டணும், அப்படி கட்டணும்னு சொல்லிவிட்டு காசே கிடையாது. இவர் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். முன்னாடி ரொம்ப நன்னாக இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார். என்ன பண்ணணும்னு தெரியல, கடன் பிரச்சனையும் ஜாஸ்தியாகிடுது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் படம் மட்டும் மாட்டை சொன்னாராம். அப்படி இந்த மாட்டை சொன்ன உடனே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உடனே பெரிய மாற்றங்கள் கொடுத்தது. அந்த மாற்றங்கள் கொடுத்து திருப்பி அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நான் ஆஞ்சநேயர் மாட்டினேன், எனக்கு பெரிய மாற்றம் கொடுத்தது, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். ஏன்னா வாயு மூளை இல்லையா, அந்த வாயு மூளையில் வாயு புத்திரன்னு சொல்லக்கூடியவர் யார், ஆஞ்சநேயர். இப்போ ஆஞ்சநேயர் மாட்டினார், ரொம்ப மாற்றத்தை கொடுத்தது. பாருங்கள், பெரிய பெரிய செலவு பண்ணி இவ்வளோ ஃபீஸ் கட்டி இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறதை விட ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா நம்ம தெய்வத்தை நம்புகிறோம், திக்கற்றோருக்கு தெய்வம் துணை அப்படிங்கிற ஒரு பெரிய யதார்த்தம் வச்சுருக்கோம். நான் சொன்னேன், இப்போ திருச்சியில் கூட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாஸ்து நிபுணர் ரொம்ப அழகாக ஸ்புடம் போடும். அவர் சொன்னால் ரொம்ப அழகாக சொல்லுவார், கிட்டத்தட்ட பார்த்துட்டுனா 100 வருஷத்துக்கு நான் சொன்ன வாஸ்து வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னார். 100 வருஷத்துக்குன்னா அந்த விளையாட்டு காரியமாக நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த அளவுக்கு அவர் உறுதியாக சொல்கிறார். ரொம்ப கம்மி ஃபீஸ் தான் வாங்குவார், ரொம்ப கம்மியான அந்த ஃபீஸ் வாங்குவார். அவர் பார்த்துட்டுன்னா கிராமத்துலேருந்து, அதாவது நம்ம பழைய முறைகளிலிருந்து இந்த தண்ணி சம்மந்தமாக, அதாவது தண்ணி வருமா, இந்த இடத்துல தண்ணி இருக்குமா, அதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டுனா வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் அவரெல்லாம் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வாஸ்து விஷயம்லாம் அவர் ரொம்ப அழகாக அந்த அடி முதல் கொண்டு கரெக்டாக பண்ணக்கூடிய நபர். ஸோ அவர் சொல்லும்போது பார்த்துட்டுனா, சார் இந்த வீட்டில் வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டு இருந்த ஒருத்தங்களை பார்த்தேன், அவர் எடுத்து சொன்னது, இந்த வீட்டில் சிரமப்பட்டு இருந்தவர் பார்த்தேன், அந்த வீட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா அக்னி மூலம் அவங்களுக்கு சரியாகவே கிடையாது, அக்னி மூலையில் நிறையா உபாதைகள் இருந்துருந்தது. சரி, நான் அவங்க குலதெய்வம் என்னன்னு கேட்டிருந்தேன். அந்த குலதெய்வத்துக்கு படம், அந்த படத்தை வந்து அவங்களுடைய அந்த அக்னி மூலையில் சின்ன கோயில் மாதிரி கட்டி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க கருப்பண்ண சுவாமின்னு சொல்லியிருந்தாங்க, வச்சு கோயில் வச்சு வழிபட்டாங்க. உண்மையாகவே அவங்க குடும்பத்தில் நிறைய இறப்பு, நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போ நல்லா விருத்தியாச்சு சார், நான் வந்து இடிச்சு கட்டலாம் சொல்லலை, ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னார். இந்த மாதிரி சில சின்ன சின்ன பிராயச்சித்தம் வாஸ்து ரீதியாக நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பொருட்கள்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 7397394829 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்து ரீதியான இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு ஈஸியாக அவங்க கொடுப்பாங்க. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் வாஸ்து ரீதியாக
எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை சின்ன சின்ன வகையில் எளிய பரிகாரத்தில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆன்மீக தவளை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாத்ம மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.